Hi friends, welcome back to our channel. So in the video, we have the Maruti 1 liter engine, that is K series engines, the Celerio car. How much average mileage is on a highway ride? So in the car, we have a walk-around video already on our channel. We uploaded 2 years ago. You can use your reference. So in the K series engine, how much average mileage on a highway is on a highway? So if you look at kilometer, So fuel level pathina minimum 2 points irukku. So idoda average mileage vandu highway la enna driving speed la vandu namak average mileage evlo kidaikudhu abingiradha indha video la paakalam. Indha 1 liter engine oda oru mileage vandu nama check panna porom. So ipo vandu pathinga na nama highway la oru highway va touch panna porom. Adhaadu the Porur bypass toll gate vandu nama taanda porom. So indha mari oru highway la oru early morning drive nama pannakulla First, வந்து இந்த சிட்டி லிமிட் குள்ளாரே நம்ம அந்த நம்மளோட டால் ரீசார்ஜ் எல்லாம் நம்ம பண்ணிக்கணும் ஏனா பாத்தீங்கன்னா டால்ல சம்டைம்ஸ் பிஸியா இருக்கும் இல்ல அது லோ பேலன்ஸா இருந்ததுனா அது சம்டைம்ஸ் அந்த அமௌண்ட் எடுக்காது அப்படிங்கறப்ப நம்ம காலையில அங்க போயிடு நம்ம அந்த நம்ம டால் கிட்ட போயிடு நம்ம ரீசார்ஜ் பண்றதுன்றது கொஞ்சம் அட்வைசபிள் இல்ல இல்லனா முன்னாடியே ஒரு பார்க் பண்ணிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறது நல்லது டால் கிட்ட வந்துகிட்டு இருக்கேன் கை கட்டறாங்க நம்மது வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு சோ फ्रेंड्स இந்த 1 லிட்டர் இன்ஜினோட மைலேஜ் பாக்கறதுல நம்ம இன்னொரு ஃபேக்டர் என்ன பார்க்க போறோம்னா இந்த ஸ்பீட் லிமிட் பத்தி தான் சோ ஸ்பீட் லிமிட் அப்படினு நம்ம வரக்குள்ள நான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மீடியம் ஸ்பீட் தான் ஹேண்டில் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் டைம் போக போக தான் அந்த ஸ்பீடு ஏறும் நான் உங்களுக்கு ஸ்பீடியும் சைடில் வந்து இண்டிகேட் பண்ணுறேன் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஹைவேயில் இந்த 1 லிட்டர் இன்ஜினோட எக்ஸ்பெக்டட் மைலேஜ் வந்து ஒரு 18 to 20 ஸோ இந்த 18 கீழே எப்பயுமே போகக்கூடாது ஸோ இந்த 18ன்றதே ஒரு கம்மியான மைலேஜ் தான் நமக்கு வந்து ஆவரேஜாக இந்த 1 லிட்டர் இன்ஜின் அதுவும் இது வந்து ஒரு இப்போ வர அந்த கே சீரிஸ் இன்ஜின் எல்லாமே 3 சிலிண்டர் இன்ஜின் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த எக்ஸ்பெக்டட் மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு 20 or 20 அபவ் தான் நம்ம எப்பயுமே எதிர்பார்ப்போம் இந்த மைலேஜ் வந்து இது ஒரு நல்ல மைலேஜான்னு கேட்டிங்கன்னா இந்த 1 லிட்டர் இன்ஜினுக்கு எப்பயுமே வந்து ஒரு 20 அபவ் தான் வந்து ஒரு நல்ல மைலேஜ் ஹைவேல ஸோ இதோட ஸ்பீடு கண்டிஷன் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே ஒரு 3000 RPMக்கு கீழே நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதாவது 2000 or 2500 RPM ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஸோ இந்த ஆர்பிஎம் வந்து நம்ம எப்பயுமே நம்ம மெயின்டைன் பண்ணணும் இதை விட இதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணால் நம்ம எக்ஸ்பெக்டடாக அந்த 20 அபவ் மைலேஜ் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சில் நம்ம போயிட்டே இருக்கக்குள்ள கண்டிப்பாக நமக்கு அந்த மைலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் வெதர் கண்டிஷனும் ஒரு கன்சிடர் பண்ணணும் நம்ம ஸோ வெதர் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்போ நம்ம போகிறப்ப ஒரு நல்ல ரெயின் இருக்குது அப்படின்னா அந்த மைலேஜ் மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் ரொம்ப காற்று மழை அப்படின்னு பெய்யுதுன்னா நம்ம போகிற இதில் வந்து ஒரு எதிர்காற்று அடிக்குது அப்படின்னக்குள்ள அந்த மைலேஜ் எஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா ஒரு எதிர்காற்று அடிக்கக்குள்ள நம்ம ஒரு ஸ்பீடு போக்குள்ள அந்த ஒரு இன்ஜினுக்கு வந்து ஒரு எதிர் திசையில் ஒரு புஷ் வரக்குள்ள அந்த இன்ஜினோட மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும் ஏன்னா இன்ஜின் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி போகிற மாதிரி தான் அது நீங்கள் எல்லா காருக்குமே அது காமன் தான் ஸோ நம்ம வந்து ஒரு ஹையர் சிசி வெஹிக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னக்குள்ள ஒரு எதிர்காத்தா இருக்கக்குள்ள அது எந்த வெஹிக்கிளாக இருந்தாலுமே அந்த மைலேஜ்ன்றது கொஞ்சம் ட்ராப் ஆக தான் செய்யும் அதுவே வந்து நம்ம காற்று வந்து நம்ம பின்னாடி தள்ளிச்சு நம்ம வெஹிக்கிளுக்கு பின்னாடி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரோம் நம்ம காற்று நம்ம பின்னாடி தள்ளுது அப்படின்னா நம்மளுக்கு அது மைலேஜ் எந்த விதத்துலையும் எஃபெக்ட் ஆகாது நம்ம எக்ஸ்பெக்டட் மைலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் கூட ஒரு கிலோமீட்டர் கூட சம்டைம்ஸ் அதிகமாக கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஸோ காலையில் பாருங்கள் இந்த வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஹைவேல எப்பயுமே ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு லேன் டிசிப்ளின் வந்து நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணணும் ஸோ லேன் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறதுன்றது இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு இது பண்ணக்கூடாது நம்ம லேனில் நம்ம ப்ராப்பரான சிக்னல்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம போயிட்டே இருந்தோம்னா அடுத்தவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க நம்ம சிக்னல்ஸ் மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்
டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம வண்டியோட ஒரு ஃபியூல் லெவல் வந்து லோ லெவல் வந்துருச்சு. ஸோ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காட்டப்போ கிலோமீட்டர் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 22-30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ஆக்சுவல் டெஸ்டினேஷனுக்கு. பட் இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரோடு ஒர்க்குனால பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டீவியேஷன்ஸு அப்புறம் நிறைய இடத்துல ரொம்ப ஸ்லோ பண்ணி வர மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்னால பார்த்தீங்கன்னா அந்த 30 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. ஒரு 9.5 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் போட்டால் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலான்ட்டு இதுதான் ஸ்டார்டிங் ரீடிங்கும் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதுதான் இப்போ எண்டான ஒரு ஓடி ரீடிங். ஸோ இவ்வளோ ஃபியூல் இருக்குது. இப்போ தான் அது வந்து இந்த மினிமம் லோ லெவல் ஃபியூல் வார்னிங் அடிச்சுது. நம்ம கொஞ்சம் தூரம் போனோம் பட் இட்ஸ் மேனேஜபிள். இந்த கிலோமீட்டர்ஸ் வந்து மேனேஜபிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கே சீரிஸ் இன்ஜின், அதாவது மாருதியில் ஒரு 1 லிட்டர் இன்ஜின் உள்ள காருங்க நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரஃபாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஒரு கே சீரிஸ் இன்ஜின்லாம் ஸோ இந்த லெவல் ஆஃப் மைலேஜ் தான் ஆவரேஜாக தரும். ஸோ இன்னுமே நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் பிளைனான ரோட்டில் வந்து நம்ம இன்னும் அதிகமான மைலேஜ் எடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பை.